பார்க்க குள்ளநரி மாதிரியும் இருக்குது, ரக்கூன்ஸ் மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அது ரெண்டுமே இல்லை, இது ரெட் பாண்டா. ரெட் பாண்டா அப்படின்ன உடனே இது கரடி இனத்தை சேர்ந்ததுன்னு நினைக்காதீங்க, அதுவும் இல்லை. பாண்டா கரடி மாதிரியே இதுங்க 95% மூங்கிலையும் மூங்கில் இலையையும் சாப்பிடும், மிச்சம் 5% மட்டும்தான் இந்த பூச்சி புழுக்கள் எறும்புகளை சாப்பிடும். இந்த பாண்டாக்கள் அதிகப்படியாக மரங்களில் தொங்குறதையும் தூங்குறதையும் தான் விருப்பமாக செய்யும். இந்த ரெட் பாண்டாக்கள் ஒரு பூனையோட சைஸில் தான் இருக்கும். இந்த ரெட் பாண்டாக்கள் ஷையாக ஃபீல் பண்ணக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தனிமை விரும்பி. இந்த பாண்டா பார்க்கணும்னா ஈஸ்டர்ன் இமாலயஸ்லயும் சவுத் ஈஸ்ட் சைனாவிலையும் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த பாண்டாக்கள் இப்பத்திக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாண்டாக்கள் அழிவோட விளிம்பிலையும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.